ஓகேங்க சார். இப்போ கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் சரி இல்லை தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் சரி ஒரு ஹீரோ நினச்சா ஒரு பேன் இண்டியா மூவி வந்து எடுக்க முடியுதுங்க சார். ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்த நடிகர் வந்து அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை இல்லை, எல்லாரும் அஜித்துக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குது. ஏன் அந்த விக்ரம், மக்களோடு தொடர்பே இல்லாத ஒரு விக்ரம்னு ஒரு நடிகர், சியான் விக்ரம், பணம் வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க மக்களை பற்றி கவலைப்படுறதில்ல, அவங்களுக்கு ஒரு வணக்கம் பண்ணுமே, அவங்க பணம் தானே, ரசிகனுடைய பணம் தானே, நினைக்காத ஹீரோக்கள் பலர் இருக்காங்க இங்கே என்ன. அதனால் பேன் இந்தியாவில் உருவாக்க முடியும், பட் ஒத்துழைக்க மாட்டாங்க. இப்போது RRR ரெண்டு ஹீரோ நடித்தானா, ரெண்டு பேரும் சூப்பர் ஹீரோஸ், NTR அப்புறம் ராஜ் ராம்சரண் ரெண்டும் சூப்பர் ஹீரோ, ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்களே, இங்கே நடிக்க சொல்லுங்களேன். ஏன்னா இவர் பெரிய கொம்பு, அவர் பெரிய கொம்பு, இவனுக்கு எனக்கு முக்கியத்துவம் வேணும்னா இவனுக்கு முக்கியத்துவம் வேணும்னா, அங்கே ப்ரொடியூசர் டைரக்டர் தான் அவஸ்தை, அந்த படம் நடக்கவே நடக்காது, நடக்காது, முடிக்க மாட்டானுங்க. அதில் ஒரு 15 கோடி ப்ரொடியூசருக்கு இவனுங்க ஒத்துழைப்பு இல்லாதால போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன், ஏற்கனவே ஐஸ்வர்ய வேலை ஒரு ரெண்டு ஹீரோ வச்சு ஆரம்பித்து அது ஒரு ஹீரோ கதை சரியில்லைன்னு எப்போ எல்லாம் ஒத்துக்கிட்டு 5 கோடி ரூபாய் ஐஸ்வர்ய கணேஷுக்கலாம் லாஸ் கவலைப்படலையே அவனும். அந்த மாதிரி சினிமா உலகத்தை இவங்களே கெடுக்கிறாங்க, எனக்கு இவங்க தான் கெடுக்கிறாங்க, வேற என் ப்ரொடியூசர் கெடுக்கிறான். யாராவது ஒரு நடிகன் புதுசாக ஒரு டைரக்டரோட திறமையால் ஒரு ப்ரொடியூசருடைய ஒரு பெரிய தைரியத்தால் பணம் செலவுன்னு புது நடிகனை கொண்டாந்து ஹீரோ ஆக்கிறாங்க, ஹீரோ ஆக்குன படம் நல்லா போயிடுது, அந்த அப்போ கூட புக் பண்ண மாட்டான் அந்த பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ ப்ரொடியூசர், இன்னொரு படம் எவனா எடுக்கணும், ரிஸ்க் எடுத்து அதை எடுத்து அதுவும் நல்லா போயிட்டா அடுத்தது எங்கள் சின்ன ப்ரொடியூசருக்கு டேட் கிடையாது. பெரிய ப்ரொடியூசர் அந்த கொக்கு மாதிரி ஒத்த காலில் நிற்கிறதில்ல, கொக்கு மீனை பிடிக்க, அந்த மாதிரி இந்த பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் காத்துட்ருக்கான். இவனுக்கு திறமே கிடையாது புது டைரக்டரை வச்சு புது நடிகனை வச்சு நல்ல படம் எடுக்கணும்னு. இப்போ இருக்கிற பெரிய டைரக்டர் யாருக்குமே தகுதி கிடையாது, ஏன்னா இவன்லாம் கதையை திருடுறவன். புதுசாக வர்ற தம்பிங்க இருக்காங்கள்ல, அவங்க தான் இயற்கையாக சிந்தித்து நல்ல அறிவுபூர்வமாக இந்த படத்தை சக்ஸஸ் பண்ண வைக்கிறாங்க, அப்புறம் அவங்க ஒத்திக்குவான் இவனை. இவனை நன்றி கேட்டவன் இப்போ வர்ற நடிகன்ல புதுசாக, அவனை என்னடா இந்த ரெண்டு புரிதல் நம்மளை காப்பாற்றினாங்களே, அவங்களுக்கு நம்ம டேட்டு கொடுக்கணும் இல்லாமல் இந்த 10 லட்சம் இங்கே வாங்கியிருப்பான், அவன் உடனே 1 கோடின்னுவான், அங்கே தாவிடுவான் இவன், அங்கே நக்க போயிடுவான். அப்படி இருக்குது இந்த தமிழ்நாடு, அதனால தான் உருப்படல. அது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா சூப்பர் சூப்பர். அப்புறம் இது எவனா மிஸ் பண்ணால் அந்த கவுன்சில், ஆளுமை திறமுள்ள கவுன்சில், அங்கே ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சில், இங்கே மலையாள ப்ரொடியூசர் கவுன்சில், அங்கே கர்நாடகா ஆளுமை திறமை, ஏன்னா சுயநலம் இல்லாதவங்க அந்த நிர்வாகத்தை வர்றவங்க, சுயநலம் இல்லாங்க, இங்கே பணத்துக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து அப்புறம் கோல்டு காயின் கொடுத்து ப்ரொடியூ, அதுக்கு ஆசைப்படுற சில ஒரு 300-400 ப்ரொடியூசர் இருக்கான், இங்கே கொடுத்தாலும் வாங்கிக்கோ, இங்கேருந்து வாங்கிட்டு ஓடி போய் அவங்ககிட்டயே வாங்கிக்குவான், அப்படி ஆளுங்க இருக்குது. அது வரைக்கும் இந்த சங்கம் உருப்படாதுன்றது மெம்பருடைய கருத்து, எல்லா மெம்பரும் அதான் சொல்கிறாங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து ஐஸ்வர்ய கணேஷ் ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருந்தார், கார்த்தி அவர்களும் விஷால் அவர்களும் டேட்டு கொடுத்தாங்கன்னா நான் நடிகர் சங்க பில்டிங்கை கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஃப்ரீயாக ஒரு படம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன் சார் இன்னுமே வந்துட்டு விஷால் அவர்களும் கார்த்தி அவர்களும் அதை பற்றி வெளியே பேசவே மாட்டேன்? இல்லை அது எனக்கு தெரியாது, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நடிகர்த்து பேசுவேன். அவர் ஐஸ்வர்ய கணேஷ் என்ன ஒன்றா சொல்லுவார், அவர் திடீர்னு ஏதோ ஒன்று சொல்லுவார், அதனால் அதை பற்றி அவரை பற்றி பேச தயாரில்லை. மற்ற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, 6 மாதம் பேசவே மாட்டேன். வரட்டும், செய்வாங்க, செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லா வசதியும் இருக்குது. ஒரு மலேசியா, ஒரு துபாய், ஒரு ப்ரோக்ராம் நடிகர்கள் கொண்டு போயிட்டு வந்தால் ஒரு 30 கோடி வந்து விழுந்துடும், கட்டி முடிச்சிடலாம். அதனால் அது செய்வாங்க. திட்டம் ஏதோ போன வாரம்னா செயற்குழு மீட்டிங் நடந்தது, அதில் தான் திட்டம் போட போகிறோன்னு சொன்னாங்க, பண்ணுவாங்க. இனிமேலும் காத்திருக்க வச்சு அசிங்கப்பட மாட்டாங்க, அது நடந்து அசிங்கெல்லாம் போதும், இனிமேல் நல்ல பேர் எடுக்கணும், இருக்கிற நிர்வாகம் சின்சியராக உழைக்கணும், அதை கட்டி முடிக்கணும். துணை நடிகர்கள், நாடக நடிகர்கள் பேர் உதவியாக இருக்கணும், அதான் என்னுடைய வேண்டுகோள்.
கியூபை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா ப்ரொடியூசர் எதுக்கு கியூபுக்கு போய் பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் சார். கண்ணு கட்டினா அப்படி ஆக்கிட்டாங்க. அதாவது ப்ரொஜெக்டர் இருந்தது முன்னால், ப்ரொஜெக்டர் தேட்டருக்காரங்க தான் வாங்கி வைப்பாங்க. அதுக்கு நாங்கள் அவங்க பர்சன்டேஜில் 60-40 50-50 70-30 ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டருக்காரங்களை பேசி போடுறோம். கலெக்ஷனில் முதல்ல அவங்க பங்கு எடுத்துக்கிட்டு பிறகு ஒரு வாரத்தில் கொடுக்க வேண்டியது ஒரு மாதம் பொறுத்து கொடுக்குற சிலர் இருக்காங்க. அதில் கொஞ்சம் அக்கிரமம் அதெல்லாம், எல்லாரையும் சொல்ல நான் சிலர். ஆனால் கியூப் என்பது பின்னால் வந்தது. அது ஏதோ ப்ரொடியூசருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ லாபகரமாக இருக்குன்னு பார்த்தா, கியூப் எவனோ ஒருத்தனுக்கு லாபமாக இருக்குது, தேட்டருக்காரங்க லாபமாக இருக்குது. கியூபில் ஒரு விளம்பரம் வருது, யாருக்காக வருது? இந்த படத்துக்காக வருது. ஆனால் தேட்டருக்காரங்களும் கியூப் தான் அதை லாபம் எடுத்துக்கிறாங்க. வெளிநாட்டிலெல்லாம் கியூபுக்கு அந்த பண வசூல் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த இந்தியாவுக்குள்ளே தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆங்கில படம் போட்டிங்கன்னா கியூபுக்கு சார்ஜே கிடையாது. தமிழ் படம், தெலுங்கு படம், இந்தி படம் இதெல்லாம் போட்டால் சார்ஜ் இருக்கும், அதை ஒழிக்கணும். தேட்டருக்காரங்க அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் உள்ளே வச்சுக்கணும். ஏன்னா அந்த பெர்சன்டேஜில் தான் அடங்கும் அது. இதுக்குன்னு நாங்கள் ஒன்று, ஐயோ அந்த கியூபுக்கு கட்டுறது ரிலீஸுக்கு படுற பாடே பெரிய பாடு. நெஞ்சு படம் எடுக்கிறத விட அதுதான் முக்கியம். கியூபுக்கு தயார் பண்ண, ஏன்னா படம் வியாபாரம் ஆகிறதில்ல. ஏதோ அதுக்கும் சேர்த்து கட்டிட்டா கணக்கு ஒழுங்காக காட்டமுட்றாங்க. ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பயங்கரமான அடி, ரொம்ப கஷ்டம். இனி படம் எப்படியோ தெரியாமல் வர்றாங்க, பல பேர் புதுசு புதுசாக வர்றாங்க. அவங்களுக்கு இந்த சிரமம் எப்படின்னா படம் முடிக்கும்போது தான் தெரியும். என்கிட்ட வந்த ரெண்டு பேரை நான் அனுப்பிட்டேன், ஐயா உன் சொத்தெல்லாம் போயிடையா, உன்னை படம் எடுக்க வந்தால் இவனுங்க தான் நல்லா வாழ்வானுங்க, தியேட்டருக்காரங்க நல்லா இருப்பாங்க, நடிகர் டைரக்டர் எல்லாம் நல்லா இருப்பாங்க, ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் காலி, அதனால் வேண்டான்னு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு போயிட்டாங்க. படம் எடுக்கல, தப்பிச்சேன். அந்த புண்ணியத்தை நான் பண்ணியிருக்கேன், சிலரெல்லாம் காப்பாற்றியிருக்கேன் படம் எடுக்காமல். ஏன்னா இங்கே இருக்கும் அவ்வளோ கேவலமாக போயிட்டான். அதனால் நல்ல தொழில், அருமையான தொழில். இந்த கொரோனாவில் பட்டம் பாருங்கள், எங்கள் ப்ரொடியூசர் ஒரு நடிகம் உதவிப்படல. ரஜினிகாந்தை ரெக்வஸ்ட் பண்ணேன், அவர் கொஞ்சம் உதவிகள் தந்தார். எங்களுக்கு மட்டும் இல்லை, டைரக்டர் ஒன்று, நடிகர் சங்கம் எல்லாத்துக்கும் கொடுத்தார். பெப்சி தொழிலாளி ஒன்று எல்லாத்துக்கும் கொடுத்தார். அதனால் அவர் ஒண்டி பார்ப்பறோம். சில நடிகர்கள்லாம் நேரடியாக டைரக்டர் ஒன்றுக்கும் தொழிலாளர்களுக்கும் அனுப்புனாங்க. இவங்களை காப்பாற்ற ப்ரொடியூசர் சாப்பாட்டுக்கு எல்லாம் அனுப்பினாங்க, ஒரு உதவி பண்ணல. அதான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்றது அன்றே மறப்பது வள்ளுவன் எச்சரித்தான். எங்கே நன்றியை பற்றி தெரியும், திருக்குறளை பற்றியும் தெரியாது. எவனா எழுதி கொடுத்தா பேசுவோம், அவ்வளோ தான். நன்றி, வணக்கம். பொற்கொடின்ட்டு பேர் இருந்தாங்க, ரைட். இவங்க வந்து காய வைக்கிறாங்க, ஹார்ட் பேஷண்ட்டும் கூட. வேறு யாரும் இல்லை உதவிக்கு, தனிப்பட்ட முறையில் இவங்களாக இருந்து இவங்களாக வயிற்று கழுவி சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்தம்மா வந்து குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க படிக்கிறாங்க ஸ்கூலில். ஸோ அவங்களுடைய ஃபீஸ் கட்டி வீட்டு நாலு வீட்டில் வேலை செஞ்சு அந்த மூலமாக பண்ணிகிட்ருக்கிறேன். வெரி குட்மா. ஸோ வேறு ஏதாவது உதவினா கூட நாங்கள் செய்ய தயார் இருக்கோம். எங்களுக்கு வர்ற பணத்தை நான் அப்படியே ஏழைங்களுக்கு கொடுக்குறோம், நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அதில் தான் இப்போது முன்ன ஒரு குழந்தை பிஎஸ்சி படிக்கிற குழந்தைக்கு பணம் கொடுத்தோம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க, குழந்தைங்க நல்லா படிக்கணும். என் தாய்மார்களும் அதுக்கு தான் கஷ்டப்படுறீங்க, ரைட்டுமா? வாங்க வாங்க வாங்கம்மா. ஐயோ ஏமா ஆமாம், அது அந்த வழக்கமே கூடாது, அந்த அதெல்லாம் இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா வாமா வா, இப்போ வா, இங்கே வரல, அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்க, இது வாங்க, வாமா அப்படியே போயிடுவாங்க, அப்படியே போயிடு, போயிடு. இவங்க ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற துப்புரவு தொழிலாளிகள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குறைஞ்ச சம்பளம்தான். அந்த குழந்தைகள் படிப்புக்காக எங்களால் முடிஞ்சது, எனக்கு வந்து வருவாயை அங்கே எல்லா ஏழைகளுக்கும் பிரித்து கொடுக்குறேன். அதில் மூணு தொழிலாளிக்கும் நம்முடைய செயலாளர் செல்லப்பா அவர்கள் கொடுப்பார். நம்ம குளோத்துங்கன் எங்களுடைய துணைத்தலைவர், தமிழர் மக்கள் இயக்கத்தின் துணைத் தலைவர், இவர் செயலாளர். வாங்க ரைட். எங்கள் இயக்கம் தமிழர் மக்கள் இயக்கம், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு எனக்கு என்ன வருவாய் வருதோ அது எல்லாமே இந்த ஏழை தொழிலாளிக்கு தான் கொடுக்க போகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க, இன்னும் உதவிகள் கூட நான் செய்கிறேன். சரியா? வாங்க வாங்க வாங்க. ஆமாம் ஆமாம், வா வா. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம். இதுக்கிடையில் சில ஏழைகளுக்கு, ரெண்டு தாய்மார்களுக்கும் ஒரு மூணு
துப்புரவு தொழிலார் பெருக்கிறவங்க, ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதும் இந்த அம்மா அவங்க காய்கறி வாங்கி வியாபாரம் பண்ணுறது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா காலையில் கடன் வாங்குறாங்க. இந்த மார்க்கெட்டில் சில ரவுடி பசங்க வட்டி கொடுறாங்க மார்க்கெட் ஏரியா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், 1000 ரூபாய்க்கு 900 ரூபா தான் கொடுக்குறான், 100 ரூபா எடுத்துக்கிறான். இந்த அம்மா காலையிலேருந்து வெயிலில் வியாபாரம் பண்ணி சாயந்தரம் அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கும். ஆக ஒரு நாளில் அவனுக்கு 100 ரூபா லாபம். இதை அந்த அந்த வட்டிக்கு வாங்காமல் வியாபாரம் பண்ணால் இதில் வர்றது குழந்தைகளை படிக்க வைக்க. ஏன்னா இதில் பார்த்தா ரெண்டு தாய்மார்களையும் புருஷன் குடிக்காரன், அவன் வேலை செய்யும் சம்பாதிக்கத்தை பிராந்தி கடையில் கொடுக்குறானே தவிர இந்த தாய்மார் குடும்பம் இன்றைக்கி இந்திய தமிழ்நாட்டை காப்பாற்ற பூரா என் தாய்மார்கள் தான். என்ன கஷ்டப்படுறாங்க தாய்மார்கள், புருஷம்ல ஒரு 60% குடிகாரன் ஆகிட்டாங்க. பொண்டாட்டி அடிக்கிறது, குழந்தைகள் அடிக்கிறது, சித்திரவதை. அதனால் அதெல்லாம் மாறணும். தமிழக முதல்வர் தான் கொஞ்சம் இறக்கம் கொட்டு இந்த பிராந்தி கடையை மூடுறதுக்கான படிப்படியாக வேற ஒரு வருவாயை தேடிக்கொண்டு. ஏன் மினரல் மண் ஆடுறாங்க இல்லையா, அதை அரசாங்கமே ஏற்கணும். கிரானைட்ஸ் காடுகள் அழிக்கிறானுங்க சிலர், அதெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட் எடுத்தால் அந்த வருவாய் வந்துடும், பிராந்தி கடையை மூடலாம் என்பது தமிழக முதல்வருக்கு நல்லா தெரியும். அதனால் ஐயா அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த குடியை மெதுமெதுவாக குறைச்சிருங்க. உங்கள் பேர் நிலைக்கும், வாழ்நாளெல்லாம் நிலைக்கும். நீங்கள் தான் தொடர்ந்து முதலமைச்சர். நன்றி, வணக்கம். ஓகே ஓகேவா.